இஸ் அ வெரி நைஸ் மேனிங்னு சொல்ல போனா படபட வேகமா பேசுற மாதிரி அவங்க ஒவ்வொரு வரையும் நகைச்சுவை நோட் அண்ட் நோட்ஸாக வந்து இருக்கக்கூடிய மனிதர்கள், உதவி சாமானியர்கள், உதிர தலைமுறை பட்டதாரிகள், குழந்தைகள் படிப்புன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்கும். நாங்கள் ரெண்டு பேரும் அவ்வளவு வேலை பண்ணுவோட வந்து ஒரு சில விஷயங்களை பேசணும்னு தீர்மானிச்சுட்டா நல்ல திரைப்படங்கள் ஓட தேட்டர் நல்ல உணவுகளை நோக்கி மாற்றி மாற்றி போயிட்டே இருக்கும். பேசுறது நோக்கம் வந்து பேசுறது. அப்ப அந்த ஆம்பியன்ஸ்க்காக போடக்கூடிய ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா யூ ஓன் பிலீவ் எல்லா இவரோட பவருக்கு எவ்வளவு வேணாலும் அந்த ஆடம்பரமா வாழலாம். ஆனா பெருமாள் இதை வந்து நான் சொல்றதுக்கு ஒண்ணு அசிங்கப்படலை. பெருமாள் கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய சாலையோர நடையோ நடைபாதை கடைகளில் கூட அங்க வந்து நாங்கள் சாப்பிட்டு வந்தோம். சாதாரணமாக விஷயம் நீங்கள் நாங்கள் நீங்கள் ஓட்டுனுட்டு ஒரு காமெடியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் எப்போ எங்கே சார் எந்த ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்னா மித்த ஹோட்டலுக்குமே பேசுவோம். இந்த சாலையோர கடைக்கு போகிற பயிர்மா அந்த ஃபைவ் ஸ்டாருக்கு போயிருப்பா அப்படின்னு ஃபைவ் ஸ்டார் போனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க போய் நிப்பாட்டுவார், நாங்கள் போய் சாப்பிடுவோம், எளிமையாக பேசிட்டு வந்தோம். அதில் ஒரே அவருடைய அவர் பல நேரங்களில் நான் வந்து வேலை பொருளை நம்ம உட்கார்ந்து ரொம்ப வருத்தத்தோட அடுத்து என்ன தீர்வு இவ்வளோ பிரச்சனைகள் மட்டும் நினைக்கிறப்ப அவருடைய அழைப்பும் அவருடைய நட்பும் அவருடைய ஆதரவும் பலருக்கு பயந்த வகையில் இருக்கும். ஒரே ஒரு சின்ன துணுக்கு மாதிரியான சம்பவத்தை சொல்லிட்டு முடிச்சிருக்கிறதுனால இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட பள்ளிக்கூடத்துக்கு சமீபத்தில் சார கூப்பிட்டுறாங்க. அவர் மாணவர்களை சந்திப்பதில் மிகுந்த ஆர்வமும் மக்களே உடைய அதுக்கு அவருக்கு ஒரு நன்றி சொல்லியிருக்கீங்க. இப்படி ஒரு அபிஷியலை கூப்பிடணும்னா அது புரோட்டோகால் என்னென்னமோ ஒரு நடக்கும். காத்திருந்து டேட்டா கேட்டு வச்சு அப்படிலாம் இருக்கும். நான் இங்கே வந்துட்டு போன உடனே இந்த ஆடியன்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி சொன்ன உடனே சார் நமக்கு நம்ம நம்மளும் பார்த்து பேசணுமே சார் அப்படின்னு நான் ஒரு ஆர்வத்தோடு கேட்டேன். புரோட்டோகால் நாலு பேர் காத்திருக்கணும் அப்புறம் கேட்கணும் அப்புறம் இப்படி இதெல்லாம் முடிச்சு அப்புறம் டைம் பார்த்து சொல்லுவாங்க. அந்த எந்த கிளிச்சஸ் கிளிச்சஸ் எதுவுமே நடக்காது. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு போயிட்டு அந்த நிகழ்ச்சியில் சார் பேசி முடிச்சுட்டாங்க. அவர் வந்து அந்த பர்டிகுலர் பள்ளிக்கூடத்தோட நிர்வாகி சாரை கௌரவிப்பதாக நினைச்சு ஒரு வீடியோ எடுத்து அந்த யூடியூப்ல போடுறாங்க. தப்பு இல்லை அதெல்லாம் நான் சாட்டில் எடுத்துருக்கிறேன். ஏதோ தூரத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அது யூடியூப்ல போட்டுட்டா போட்டுட்டு அது கீழே அந்த டேக் அந்த டைட்டில்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா. நல்லா கவனிக்கணும், மிஸ் பண்ணியிருக்கீங்க. அது அந்த டேக் டைட்டில் ஃபங்க்ஷன் போட்டிருக்காரு. யூடியூப் டைட்டில் வந்து எப்படி யார் பேசுறா என்ன ப்ரோக்ராம் எந்த ஸ்கூல் எதுவுமே இருக்காது. என்ன பண்ணுறாரு ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் கார் கொடுத்தா என்ன எத்தனையோ ஃபங்க்ஷன் வெறும் ஃபங்க்ஷன் போட்டுட்டு அதை ஒன்று நான் அவருக்கு குற்றம் சொல்றதுக்காக அந்த ஒரு வேதனையும் நம்ம நகைச்சுவை நம்ம பேசிட்டு நம்ம கார் வீடியோ பார்த்துட்டே வரேன் சார் பார்த்துட்டு இந்த காவடி ரொம்ப முக்கியம். இவ்வளவு ஓப்பன் நல்ல விஷயங்கள் அது போட்டா அது அடுத்த நாள் நாங்கள் பார்த்துட்டோம் சார். அதுக்குள்ள 48 பேர் பார்த்துருக்காங்க சார் அப்படின்னா இங்கே இப்போ இங்கே தான் இருக்கு ஹைலைட்டு. நீங்கள் இதே இங்கே எதிர்பார்க்கவே மாட்டீங்க. அதான் 48 பேர் பார்த்துருங்க சார். அது 36 நம்ம சார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு இயல்பான நல்ல மனிதரை அதிகாரியாக இருந்தாலும் கூட மாணவர்களை சந்திக்க வந்திருக்கிறார். உங்களை சார்பாகவும் அவரை அறிமுகப்படுத்தி வரவேற்று உங்களிடம் பேச அழைக்கிறேன். Thank you, sir. Now, let me call our director, Dr. R. Kumaran, to facilitate the chief guest and his accompanies. Very good morning to all of you. It gives me immense pleasure to welcome our chief guest of the day, Mr. Pandiraja, I.R.S. We are really honored, sir, to have you amidst us. And it also is my pleasure and privilege to welcome the accompanying officers, Mr. Venasagaran, sir, Mr. Rajendran, sir, and Anthony, sir. It's very wonderful that we also have you with us. Actually, I do not know so much about Pandiraja sir. I do not know about him. But what really impressed me
I didn't have a second thought. ஒரு சாருடைய பேரை மாரிக்குமார் சார் அவர்கள் சஜஸ்ட் பண்ணும் பொழுதும் அது குறித்து நம்ம தொடர்ச்சியாக பேசிய பொழுதும் எனக்குள்ள எழுப்பிய அதிர் வலைகளை தான் நம்ம ரொம்ப நம்புறோம். அந்த கட் ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நம்மளோட வழிகாட்டுற ஒரு விஷயம் இருக்க முடியும். பாண்டிராஜன் சாருடைய பங்களிப்பு அவர் கலந்து கொள்ளப்படுறாரு அப்படின்ற தொடர்ந்து ஏற்பட்ட அதிர் வலைகள் அந்த கட் ஃபீலிங் எனக்கு ஏற்பட்ட கட் ஃபீலிங் தொடர்ச்சியாக மிகவும் ஆனந்தமான ஆரோக்கியமான ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு கட் ஃபீலிங் தான் இருந்தது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் மாரிக்குமார் அவருடைய இன்வால்மெண்ட். மாரிக்குமார் அவர்கள் மீது அளித்திருக்கக்கூடிய மதிப்பு அப்படின்றதுன்னா அவர் ஒருவரை வரவேற்கணும் அப்படின்னு விரும்பினார் அப்படின்னா அதில் இரண்டாவது ஒப்பீனியனுக்கு இடமே கிடையாது. அந்த அளவுக்கு அவரை நான் அவருடைய பணியை நான் பார்த்திருக்கிறேன். 20 வருடங்களாக எனக்கு அவர் பழக்கம். அவர் ஒரு செயலை செய்தாலும் அதில் நேர்மை கொடுக்கும். அவர் ஒருவரை பரிந்துரை செய்தாலும் அதில் நேர்மை இருக்கும், அதில் குணம் இருக்கும். ஸோ அதை பற்றி நான் மறு கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு மாரிக்குமார் மீது எனக்கு அபிமானமும் மரியாதையும் உண்டு. அவர்களும் இந்த முழு பொறுப்பையும் ஒப்படைக்கணும். சார், நீங்க சொல்லக்கூடிய ஆளை பற்றி நான் எந்த விஷயமும் கேட்க போறது, நீங்க முடிவெடுத்துவிட்டால் அது சிறப்பாக தான் இருக்கும். இன்னொரு வகையில் அதிகாரியை நாம் அழைக்கிறோம் என்பதில் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் ஒரு சுவையாக இல்லாமல் எளிமையாக ஆக்கியது மாரிக்குமார் அவருடைய பொறுப்பு. ஆனால் கடைசியாக சார் நீங்கள் அவரிடம் பேசிவிடுங்கள் என்று சொல்லும்பொழுது அவருடைய ஒட்டுமொத்தமா அவருடைய ஆளுமை, பாண்டிராஜாஸ் அவருடைய ஆளுமை, அவர் என்னோட பேசிய விதம் எல்லாத்திலுமே ஒரு எளிமை, ஒரு நெகிழ்ச்சி, எந்த விதமான சுமையும் இல்லாமல் ஒரு அதிகாரி என்று பேசும்போது மாரிக்குமார் அவர்கள் சொன்னது போல நிறைய புரோட்டோகால்ஸ்லாம் இருக்கும். எதுவும் இல்லாமல் நேரடியாக அவர்கள் பேசி முடித்தது, அவரை வரவேற்க முடிந்தது. ஸோ அவரை உங்கள் முன் அறிமுகப்படுத்துவதற்கு நான் ஒரு சின்ன காரணமாக இருக்கிறேன் என்பது என்னை மிகவும் மகிழ்ச்சி அடைய செய்கிறது, பெருமைப்படுகிறது. இரண்டாவது அவர் அனுப்பிய சிவியில் நான் பார்த்தேன். அவர் எழுதிய விஷயம் ஒரு அதிகாரியாக அவர் தன்னுடைய சிவியிலும் எளிமை ஒரே ஒரு பக்கம் தான் இருக்கு. நினைச்சிருந்தாங்கன்னா நான் நிறைய பேர் பக்கத்து 25 பக்கம் 30 பக்கம் சிவில இருந்திருக்கு. அதுல அவர் நான் செய்த சமூக சேவையும் நான் இந்த சாருடைய இதில் பார்த்திருக்கேன். எப்படிலாம் எழுதுவாங்க தெரியுமா, சமூக சேவை செய்திருக்கிறேன். அதுல கீழே அந்த பக்கம் மட்டுமே ஒரு 20 பக்கம் போகும். நான் நடந்து கொண்டே சென்றிருந்த பொழுது ஒரு குழாயில் தண்ணீர் லீக் ஆகி கொண்டிருந்தது, அதை மூடிவிட்டேன். ரோட்டில் நடந்து கொண்டு சென்றிருக்கும் பொழுது ஒரு பாட்டி வலி கேட்டது, அந்த பாட்டிக்கு வலி சொல்ல சேவை செய்திருக்கிறேன். அது பெரிய பெரிய சீவிலாம் திருப்பப்படக்கூடிய சுய விளம்பரம் ஊர்ல ஒரே ஒரு பக்கம் சீவம் சீவி சாருடைய சீவி. அதில் மேல எழுதக்கூடிய விஷயம் அற்புதமான விஷயம். அதை ஏற்கனவே நான் படிச்சுட்டு தமிழ்ல மொழிபெயர்த்தால் சவால்களும் மாற்றங்களும் யதார்த்தமானவை. Challenges and changes are eternal. They are always with us. நாம் என்ன செய்ய வேண்டும், சவால்களுக்கு எப்பொழுதுமே நம்ம தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். மாற்றங்களோடு உடனே மாற்றங்களோடு பயணிக்க வேண்டும். மாற்றங்களுக்கு எதிர்வினை காட்டக்கூடாது. மாற்றங்களுக்கு எதிர்வினை காட்டுவது ஒரு கருத்து வச்சிருப்பாரு. இப்ப 15 வருஷத்துக்கு மேலே ஒரு கருத்தை வச்சிருப்பாரு, மாற்றவே மாட்டாரு. மாற்றங்களுக்கு ஒவ்வொரு நொடியிலும் தயாராகி கொண்டிருக்க வேண்டும். நேற்று வைத்திருந்த கருத்து இன்றைக்கு மாற்றத்துக்கு உறுதி என்றால் அது மாற்றங்களுக்கு தயாராக வேண்டும். சவால்களுக்கு தன்னை எப்பொழுதுமே தயார்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் அப்படின்ற ரெண்டு அற்புதமான கருத்துக்களை பதிவு செய்யறாங்க ஒரு சீவியில. சோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதரை உங்கள் முன் நிறுத்தி என்னை கௌரவப்படுத்தி, நம்ம துறையை கௌரவப்படுத்தி, நம்முடைய மாணவர்களை கௌரவப்படுத்தி, நான் மிக மகிழ்ச்சியுடைய ஒரு மனிதனாக இந்த நிலையில் உணர்கிறேன் என்பதை குறிப்பிட்டு சார் அவர்களை பேச அழைக்கின்றேன்.